பெஸ்ட் மசாலாவின் தயாரிப்பான ஆல் இன் ஒன் மசாலா பயன்படுத்தி எப்படி எளிமையான முறையில் சாம்பார் வைக்கிறதுன்னு சொல்ல போறேன். இப்போ இந்த குக்கர்ல வந்து நான் துவரம்பருப்பு மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கேன். தேவைப்பட்ட ஒரு அரை ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் விளக்கெண்ணெய் சேர்த்து நான் பருப்பை வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, இதுக்கு தேவையான அளவுக்கு புளியும் எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இப்போ மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதுல நம்ம சேர்க்க போறோம். மாங்காயும் மாங்காய் மட்டும் சாம்பார் கொதிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப எல்லா வெஜிடபிள்ஸும் இதை நான் சேர்க்கிறேன். இதுல எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்தாச்சு. இப்ப இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆல் இன் ஒன் மசாலா சேர்க்க போறேன். இப்ப இதை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை இப்ப கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப அந்த கரைசல் இதுல சேர்த்துப்போம். இப்ப இதுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்துட்டோம். இப்ப நான் புளி கரைசல் ஊத்தும் போது அதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இப்ப இதை குக்கர்ல ஒரு விசில் வச்சு எடுத்துப்போம். வெஜிடபிள் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, ஒரு விசில் வச்சு நிறுத்தினதுக்கு அப்புறமா இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இன்டர்மீடியட் வந்து மாங்காய் சேர்த்து கொதிக்க வச்சிருக்கேன். இப்ப வந்து தயாராயிடுச்சு, மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ் இப்ப ஆக்சுவலி சாம்பார் நமக்கு தயாராயிடுச்சுதான். ஆனா வந்து இன்னும் ஃபர்தர் என்ஹான்சிங் வறுத்தரைச்ச ஃபீலோட உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி பெஸ்ட் மசாலா கூட மற்றும் ஒரு தயாரிப்பான 5-in-1 மசாலா பயன்படுத்தினீங்க. இதை டாப் பொடியை நம்ம போட்டு அந்த வறுத்தரைச்ச ஃபீல் வந்து நம்ம கொண்டு வர முடியும். அந்த 5-in-1 மசாலா பேக் ஸ்டிக்கலே வெரைட்டி ஆஃப் சாம்பார் எப்படி தயாரிக்கணும்ன்றத வந்து அதுல கொடுத்துருக்கோம் நாங்க. இப்ப நான் இதுல நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போறேன். குக்கர்ல இந்த சாம்பாரை கண்டெய்னருக்கு நான் சேஞ்ச் பண்ணியாச்சுது. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா, அப்போ வடச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகாய் கருவேப்பிலை தாளிச்சு இப்போ அதில் ஊற்றுறோம். இப்போ ஃபர்தர் என்ஹான்சிங்காக இப்போ மல்லித்தழை நான் அதில் தூவ போகிறேன். இப்போ சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.